இந்தியா கூட்டணியிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியாக வெளியேறி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் என் மண் என் மக்கள் பயணத்தை அண்ணாமலை மேற்கொண்டார். அப்போது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது தைப்பூசத்தன்று வடலூரில் போலீசார் தடியடி நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் மக்கள் மனநிலைக்கு எதிராக பிரதமர் மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக சேர்ந்ததால் இந்தியா கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறி வருவதாக விமர்சனம் செய்தார். ஆனால் இந்தி கூட்டணியை பொறுத்தவரை என்ன, அது ஒரு சீட்டு கட்டு மாதிரின, ஒரு ஒரு ரவுண்டு குலுங்கும் போது ஒரு ஜோக்கர் வெளியே போயிடுவார். சீட்டு கட்டில் நாமல்ல சீட் பாழாடுமல்லே, இப்போ முதல் ரவுண்டு குலுங்கிருச்சு, ரெண்டு பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்த ரவுண்டு திரும்ப குலுக்கி போடும்போது ரெண்டு ஜோக்கர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் வெளியே வர்றாரு, மம்தா பானர்ஜி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆனால் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் ஜெயித்ததே ரெண்டு சீட்டு, ஆறு சீட்டு கேட்டால் எப்படிங்க என்ன கொடுப்பாங்க. ஸோ மம்தா பானர்ஜி அவர்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை, காங்கிரஸ் தனியாக தான் போகணும், நாங்கள் தனியாக போகிறோன்ட்டாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் எந்த நேரமும் வெளியே வரக்கூடும் என்கின்ற சூழல் இன்றைக்கு பீகாரில் இருக்குது. 28ஆம் தேதி தமிழகத்தில் தொகுதி பங்கீடு நடக்குது காங்கிரஸ் திமுகலாம். ஏன்னா மக்களுக்கு தெரியும், முரண்பாடு இருப்பவர்கள் சுயநலவாதிகள் ஒன்றாக சேர்ந்து மோடி என்கின்ற நல்ல மனிதரை எதிர்த்தால் மக்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பது இந்தி கூட்டணிக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் நமக்கு ஒரு பாடமாக காட்டுகிறது.